இறைவராம் ஜேசுவின் நிவிலக வருகை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கும் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் இறை ஆசிகள் அண்மையிலே நாங்கள் கிறிஸ்து அரசனின் பெருவிழாவை கொண்டாடினோம் அகிலம்பாள் கிறிஸ்தவர்கள் அந்த பெருவிழாவை கோலாகலமாக கொண்டாடியது மாத்திரமல்ல ஆண்டவராம் ஜேசு அகிலத்திற்கும் அரசன் என்ற உண்மையை நாங்கள் தியானித்து அத்தோடு நடப்பு திருவழிப்பாட்டு ஆண்டையும் நிறைவு செய்தோம் இன்னும் ஒரு சில தினங்களிலே நாங்கள் கிறிஸ்து வருகை காலத்தை தொடங்கப் போகின்றோம் அத்தோடு சேர்ந்து புதிய திருவழிபாட்டு ஆண்டையும் ஆரம்பமாக போகின்றோம் இந்த புதிய திருவழிபாட்டு ஆண்டிலே திருவருகை காலம் என்று சொல்லும் பொழுது மிகவும் முக்கியமான ஒரு காலமாக இருக்கின்றது ஆகவே இந்த திருவருகை காலத்தை பற்றி அதன் முக்கியத்துவம் அதனுடைய வரலாற்று பின்னணி அதனை எந்த விதமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் தமது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக எமது கலையரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் கொழும்பு பேராயர் மறை மாவட்டத்தின் துணை ஆயராகிய பேரர் திரு அண்டன் ராஞ்சித் அவர்கள் ஆகவே நாங்கள் இப்பொழுது அவர் சொல்லும் செய்திகளை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே பயனடைய முற்படுவோம் வணக்கம் ஆயர் அவர்களே ஆயிரவர்களே நாங்கள் இப்பொழுது திருவருகை காலத்தை பற்றி கரந்துரையாடுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்றோம் என்னுடைய முதலாவது கேள்வி எதனாக எதுவாக இருக்கின்றது என்றால் திருவருகை காலம் என்று சொல்லும் பொழுது நம் எல்லோருக்கும் தெரியும் அது ஒரு முக்கியமான காலம் என்று கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே அகிலம்பாள் மக்கள் அனைவருமே இந்த காலத்திலே கிறிஸ்மஸ் விழாவுக்காக தம்மை ஆயத்தம் செய்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றான் அது மாத்திரமல்ல இயற்கையை எடுத்துக்கொண்டாலும் இதமான தென்றல் குளிர்மையான உணர்வு இன்னும் எத்தனையோ நாடுகளில் கொட்டும் பனி இதெல்லாம் நமக்கு எதனை எடுத்து காட்டுகின்றது என்றால் ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறப் போகின்றது என்று நமக்கு எடுத்துச் சொல்லுமா இருக்கின்றது இப்படியாக இந்த இறைவனுடைய வருகை காலத்திற்காக நம்மை ஆயத்தம் செய்ய குடிமிருக்கும் இந்த வேளையிலே இதை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லும் கருத்து என்ன ஆம் அருத்தந்தை அவர்களே திருவரையை காலம் என்பது மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு காலம் ஆங்கிலத்திலே திருவரைய காலத்துக்கு அட்வென்ட் என்பார்கள் லத்தின் பாஷையிலே அட்வென் என்பார்கள் அதாவது எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு காலம் இந்த எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றது எது என்று சொன்னால் இறைமான் கிறிஸ்துவின் வருகையை இந்த இறைமான் கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தது மக்களுக்கு மீட்பை கொடுப்பதற்கு மக்களை மக்களுடைய பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம் எனவே யாராக இருந்தாலும் இந்த உலகிலே எப்பொழுதுமே எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பது அவருடைய ஆவலாக இருக்கின்றது யாருக்கும் விடுதலை என்பது அவசியமாகின்றது ஏதோ ஒரு வகையிலே மக்களாகிய நாங்கள் ஏதோ ஒரு சிக்கலுக்குள்ளே இருப்பட்டு இருக்கின்றோம் எனவே ஒரு விடுதலையை கொண்டு வர எங் ஒருவர் வருகின்றார் இதன் மூலமாக வாழ்க்கையிலே ஒரு விடுதலை ஒன்று வரப்போகின்றது என்று அறிந்தவுடனே அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது எனவே இந்த கிறிஸ்துவின் வருகையானது இயல்பாகவே எங்களை அறியாமலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது ஏன்னு சொன்னால் அது எங்களை விடுதலையாக்கப் போகின்ற ஒரு வருகையாக இருக்கின்றதுனால் நிச்சயமாக கிறிஸ்தவர்களுக்கு மாத்தமல்ல அகிலம்பாள் அனைத்து மக்களுக்குமே இந்த திருவருகை காலம் ஒரு முக்கியமான மகிழ்ச்சியை எடுத்து காலமாக இருக்கின்றது என்பது நாம் எல்லோரும் அறிந்த உண்மை அதே போன்று ஆயிரவர்களே இந்த திருவருகை காலம் என்று சொல்லும் பொழுது அதில் நான்கு வாரங்கள் அடங்கியிருப்பதை நாங்கள் அறிய வருகின்றோம் இந்த நான்கு வாரங்கள் என்று குறிப்பிடப்படும் பொழுது அதற்கு ஏதாவது வரலாற்று பின்னணிகள் இருக்கின்றனவா திருவரைய காலம் என்பது நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் ஒரு சுகந்த காலம் எங்களுடைய திருவழிபாட்டு ஆண்டிலே முக்கியமானோர் காலங்களில் ஒன்றாக இருக்கின்றது நிச்சயமாக ஏற்கனவே நீங்கள் மக்களுக்கு அறிவித்தது போல் திருவரைய காலத்தோடு நாங்கள் ஒரு புதிய திருவழிபாட்டை ஆரம்பிக்கின்றோம் இந்த திருவழிபாட்டு ஆர ஆரம்பித்து இந்த நாலு கிழமைகள் நாங்கள் இதை தயார் செய்கின்றோம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நாலு கிழமைகள் இதற்கு வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தை கடவுள் படைத்ததிலிருந்து கிறிஸ்து பிறப்பதற்கு உரிய காலப்பகுதியை பகுதியை நாலு காலங்களாக பிரிக்கின்றார்கள் முதலாவது காலமாக படைப்பிலிருந்து நோவாவின் வரை காலமாக ஒரு ஆயிரம் ஆண்டுகள் கருதப்படுகின்றன அதற்கு தொடர்ந்து நோவாவிலிருந்து ஆபிரஹாமுடைய காலம் எண்ணூறு ஆயிரம் ஆண்டுகள் ஆபிரஹாமிலிருந்து தாவீது உடைய காலம் எண்ணூறு ஆயிரம் ஆண்டுகள் தாவீதிலிருந்து கிறிஸ்துவின் வருகைக்குரிய காலம் எண்ணூறு ஆயிரம் ஆண்டுகளாக கிறிஸ்து பிறப்பதற்கும் உலகம் ஆரம்பித்த நடைபெற்ற காலத்தை பிரிக்கின்றார்கள் குறிப்பாக இது ஆயிரம் ஆண்டுகள் தான் என்று யாருக்குமே சொல்ல முடியாமல் இருக்கும் இருந்தாலும் ஆயிரம் ஆயிரமாக பிரிக்கின்றார்கள் ஒவ்வொரு ஆயிரமும் எத்தனை நாட்களோ எத்தனை ஆண்டுகள் என்று நாங்கள் குறிப்பாக சொல்ல முடியாமல் இருக்கும் எனவே இந்த நாலு காலங்களையும் முதல் காலம் ரெண்டாம் காலம் மூன்றாம் காலம் என்று காட்டுவதற்காகத்தான் இந்த திருவருகை காலத்தை நான்கு வாரங்களுக்கு உள்ளடக்கி இருக்கின்றார்கள் குறிப்பாக வரலாற்று பல ஏற்பாட்டு வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் எவ்வாறு தங்களுக்கென்று வாக்களிக்கப்பட்ட இடத்துக்கு சென்றார்கள் என்றும் அதில் கூட அவர்கள் பலவிதமான இன்னல்கள் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்நோக்குகளை எதிர்ப்பு எதிர்பார்த்தாலும் இறுதியிலே அவர்கள் இறுதி காலங்களில்தான் அவர்கள் கிறிஸ்துவின் அந்த உண்மையான வருகைக்காக ஆயத்தப்படுத்தினாகவே நாங்கள் அறிகின்றோம் எனவே இந்த கடந்த நான்கு நூற்றாண்டுகள் தாங்களுடைய முழு உணர்ச்சியையும் வழங்கி முழு பக்தியையும் வழங்கி முழு ஆற்றலையும் வழங்கி கிறிஸ்து ஒருவர் வருவார் தங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்பதை ஆயத்தம் செய்தார்கள் என்பதை நாங்கள் காண்கிறோம் எனவே பலவிதமாக இந்த கடைசி நான்கு ஆண்டுகள் நான்கு நூற்றாண்டுகள் குறிப்பாக பயன்படுத்தப்பட்டது என்ற வழிகாட்டும் மூலமாக இந்த நான்கு என்பதை அவர்களது நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளாக நாங்கள் பிரித்து இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் இந்த திருவருகை காலத்தை செலவழிப்பது வழக்கம் ஆமாம் நீங்கள் கூறியதற்கு இணங்க இஸ்ராயல் மக்கள் இறைவனை விட்டு பிரிந்து பல்வேறு வழிவகைகளிலே அவர்கள் தவறிச் சென்ற பொழுதெல்லாம் இறைவன் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய சொந்த நாட்டிற்கு அழைத்து வந்து கடைசி நான்கு நூற்றாண்டுகள் கிறிஸ்தனுடைய வருகைக்கு முன்பாக அவர்களை மிகவும் உன்னிப்பாக கவனித்து அவர்களை ஆயத்தம் செய்தார் இறைவாக்கினர்கள் வழியாக அவர்களுக்கு கிறிஸ்து முற்பருடைய வருகையை புதிய செய்தார் என்பதை நாங்கள் அறிகிறோம் என்ன நிச்சயமாக அப்படியின் ஆயிரவர்களே இந்த விதமாக இஸ்ராயல் மக்கள் மாத்திரமல்ல நாம் எல்லோருமே இந்த காலத்திலே நான்கு வாரங்களை நான்கு நூற்றாண்டுகளை மையமாக கொண்ட நான்கு வாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த காலத்திலே ஆயத்தம் செய்யப்படும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் இந்த காலத்திலே நாங்கள் விசேட விதமாக காண்பது ஒன்றுதான் தான் ஆலயங்களிலே கிறிஸ்மஸ் மலர் வளையம் என்று சொல்லப்படும் அந்த வளையம் அது ஆலயங்களில் மாத்திரமல்ல நாம் பொதுவான இடங்களுக்கு சென்றால் விமான நிலையங்களாக இருந்தால் என்ன அன்றில் வியாபார தல தளங்களாக இருந்தால் என்ன இந்த இடங்களில் எல்லாம் வெகு விமரிசையாக அழகாக அது வைக்கப்பட்டிருக்கும் ஏன் சில வழிகளில் இல்லங்களில் தானும் பெற்றோர்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து இதனை அமைத்து வைத்து கிறிஸ்மஸை கொண்டாட ஆயத்தம் செய்து நாங்கள் பார்க்கின்றோம் இந்த மலர் வளையங்களை பற்றி நீங்கள் ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியும் அன்றையில் கிறிஸ்துவனுடைய புறப்பை மையமாக கொண்ட கிறிஸ்மஸ் குடில்கள் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுகின்றோம் இவற்றை பற்றி எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் சொல்லும் செய்தி என்ன மலர் வளையம் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்த மலர் வளையத்துக்கும் ஒரு சின்னொரு வரலாற்று பின்னணி இல்லாமல் இல்லை இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜென்மானியன் கிறிஸ்தவர்களிடம் இருந்து தழுவப்பட்ட ஒரு பழக்கமாக இருக்கின்றது பழைய காலத்திலே நாங்கள் அறிந்தபடி ஏற்று நீங்கள் கூறினீர்கள் இந்த காலத்தில் குளிர் இருக்குது ஒரு இருள் படிந்த காலமாக இருக்கின்றது எனவே இந்த இருள் படிந்த காலத்திலே இந்த இருளை அகற்றுவதற்காக மெழுதிரிகளை பற்றி ஒளியை பெற்று கொண்டதோடு இருக்கின்ற குளிரை அகற்ற வேண்டிய சூட்டையும் பிடித்து கொண்டார்கள் எனவே இருளை அகற்றி ஒளியை உருவாக்குகின்ற ஒரு அடையாளமாக மெழுதிரிகள் பற்றப்பட்டு வந்தது எனவே இதன் பின்னணியை எடுத்து கொண்டுதான் அதே நேரத்தில் அந்த மெழுதிரிகளோடு சேர்ந்து அன்றைய காலத்திலே பனி காலத்திலே மரங்களில் இருக்கிற இலைகள் எல்லாமே வாடி வதங்கி ஒன்றுமே இல்லாமல் வரும் கொப்புகள் காணப்படுகின்ற பொழுது பச்சை நிறமான ஒரு வளையமானது இலைகளால் செய்யப்பட்ட வளையமானது ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற அடையாளமாக இருக்கின்றது பச்சை என்று சொன்னால் அந்த மரம் தொடர்ந்து வாழ்க்கையொண்டு இருக்கின்றது அதுக்கு ஒரு வாழ் உயிர் இருக்கின்றது என்பதை காட்டுகின்றதாக இருக்கின்றது எனவேதான் தான் கிறிஸ்தவர்களும் அந்த காலத்திலே இந்த பச்சை நிற மரத்தினால் இலைகளை எடுத்து அதை ஒரு வளையமாக மாற்றி அந்த வளையத்திலே நாலு மனிதர்களை பார்த்து அந்த நாலு மனிதர்களை நாலு கிழமைகள் பத்துவது வழக்கம் இந்த வளையம் எதற்காக ஒரு வட்ட வடிவமான வளையமாக இருக்கின்றது என்று நீங்கள் கேட்கலாம் சில பெரும் மானிடங்களில் நாங்கள் வட்ட வளையங்களை தான் கண்டுக்கிறோம் ஏன்னென்னு சொன்னால் வளையம்னு சொன்னாலே வட்டம் தான் ஆகவே யாருமே ஒரு சதுரத்திலே பயன்படுத்துவதில்லை ஏனென்னு சொன்னால் இதன் மூலமாக கிறிஸ்துவிற்கு ஆதியும் இல்லை அந்தவும் இல்லை ஆரம்பமில்லை முடிவும் இல்லை அவர் எக்காலமும் வாழுகின்றார் அவர் வட்டத்திலே இதுதான் ஆரம்பம் இதுதான் முடிவுன்னு சொல்ல முடியாது வட்டம் என்பது எல்லாரும் ஒன்று தான் ஆரம்பம் ஒன்று தான் இறுதியும் எங்கே வட்டாலும் ஒன்று தான் இதுதான் முக்கியமான பகுதி வட்டத்தில்னு சொல்ல முடியாது எனவே தான் ஒரு வட்ட வடிவமான வளைய அந்த வளையமாக அதை மாற்றி அதிலே இந்த பச்சை நிறத்திலே போட்டு அதில் மனிதரிகளை வைத்து இந்த தங்களுடைய விசுவாசம் அதாவது கிறிஸ்து வருவார் அவர் வரும்பொழுது எங்களுக்கு உயிர் கிடைக்கும் அவர் வரும்பொழுது எங்களுக்கு ஒளி கிடைக்கும் என்பதை காட்டுகின்ற ஒரு வளையமாக எங்களுக்கு ப தரப்பட்டிருக்கிறது அதை மக்கள் தங்களுடைய வீடுகளிலே ஆலயங்களிலே வைத்து அந்த நம்பிக்கையை தங்களுக்குள்ளே உருவாக்கிக் கொள்கின்றார்கள் ஆயிரவர்களையும் நீங்கள் அழகாக இந்த மலர் வளையத்தை பற்றி விளக்கினீர்கள் அதாவது மலர் வளையம் பச்சை நிறம் கொண்ட இலைகளாலோ மலர்களாலோ அலங்காரம் செய்யப்படும் அது மாத்திரமல்ல அங்கு மெழுகுபருத்திகளும் வைக்கப்பட்டிருக்கும் அவையெல்லாம் எங்களுடைய திருவருகை காலத்தை பற்றி எடுத்துச் சொல்லுகின்றன என்பதை பற்றி நீங்கள் விளக்கினீர்கள் ஆனால் இந்த மலர் வளையத்தில் வைக்கப்படும் மெழுகு பருத்திகள் எல்லாம் ஒரேடியாக நாங்கள் கொடுத்து விடுவதும் கிடையாது அதை பார்த்தோம் என்றால் அதில் மத்தியில் கிறிஸ்தே குறிக்கும் ஒரு மெழுகுபருத்தி இருக்கின்றது அதே போன்று மொத்தமாக ஐந்து மெழுகுவர்த்திகள் இருக்கின்றன இவற்றை நாங்கள் எதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் படிப்படியாக கொண்டு செல்லுகின்றோம் நாலு வாரங்களுக்குத் தரப்பட்டிருக்கின்றது என்று நான் ஏற்கனவே கூறினேன் எனவே நீங்கள் கேட்கின்ற போல ஒவ்வொரு கிழமையும் ஒன்றொன்றாக கிழமை முதலாவது மழுது மெழுகுவர்த்தி ரெண்டாம் கிழமை ரெண்டாவது மெழுகுவர்த்தி மூன்றாம் கிழமை மூன்றாவது என்று சொல்லி நாங்கள் பத்துவதன் மூலமாக ஒவ்வொரு முறையும் ஒளியின் தன்மை கூடிக்கொண்டு போகின்றது நிச்சயமாக அப்போ ஆக ஆகவே இந்த ஒளியின் தன்மை கூடிக்கொண்டு போகின்ற பொழுது அஞ்சு மனிதர்களையும் பத்துக்கு இருக்கின்ற ஒளியெல்லாம் முதலாவது நா ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கிடைக்கின்றது முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு மனிதரியில் இருந்து வார ஒளியின் தன்மை தான் அங்கே பிரகாசத்தை வழங்குகின்றது இல்லை வாழ்க்கையில் நாங்கள் எங்களை தயார் செய்து கொண்டு போக போக இந்த நான்கு கிழமைகளும் நாங்கள் மிகவும் அவதானமாக எங்களை ஆயத்தம் படுத்த அந்த ஒளியின் தன்மையும் எங்களை ஆட்கொள்வது போல் விளங்க வேண்டும் நாங்களும் ஒரு ஒளிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போகின்றோம் என்றதை உணரவிடும் அதனால்தான் எங்களுக்கு நாலு கிழமையும் ஒன்றரியாக ஒவ்வொரு நாட் ஞாயிற்றுக்கிழமையும் நாளையும் பார்த்தாமல் நாங்கள் ரெண்டாம் கிழமை பார்த்துக்க எங்களுக்கே மனச்சாட்சிகளை சொல்ல வேணும் இந்த முறை இந்த ஒளி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது நானும் கொஞ்சம் கூடுதலாக ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன்னா இல்லையா மூன்றாம் கிழமை இன்னும் கொஞ்சம் ஒளிவு கூட நாலாங்கிழமே அதை விடக்கூட கிறிஸ்துமஸ் நாள் ஐந்தாவது மழுதிரி அதாவது வெள்ளை நிற முழுதிரியை பார்த்துனா பொழுது அங்கே ஒளியானது மிக பிரகாசமாக இருக்கின்றது எனவே நாங்களும் எங்களை கேட்கவனும் இவ்வளவு ஆரம்பத்திலேருந்து ஒளியை விட இன்றைக்கு இவ்வளவு ஒளியாக இருக்குது என்னுடைய வாழ்க்கையும் இவ்வளவு பெரிய ஒளியான ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டதா ஆமாம் என்பதை நாங்கள் கேட்கிறதுக்கு அழைக்கப்படுகின்றோம் நல்லதொரு உலகத்தை எங்களுக்கு கொடுத்தீர்கள் எந்த விதமாக இந்த நான்கு வாரங்களிலும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் படிப்படியாக கிறிஸ்மஸ் உண்மையை எங்களுடைய உள்ளத்திலே புகுத்தி நம்மை நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக கூறினீர்கள் ஒரு கேள்வி ஆயிரவர்களே நமக்கு தெரியும் இந்த காலத்தில் மக்கள் மிகவும் மும்முரமாக தங்களை ஆயுதம் செய்கின்றார்கள் உள்ளாந்திர ரீதியாக இவர்கள் தங்களை எவ்வாறு ஆயுதம் செய்து இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மக்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு சில அறிவுரைகளை கூறுவீர்களா திருவரகை காலத்தை போல எங்களுக்கு தவக்காலமும் இருக்கின்றது தவக்காலம் என்றவுடனே எல்லாரும் சபம் ஒருத்தல் தியானம் இவற்றை தங்களுக்கு இவற்றை தாங்கள் மிகவும் மிக அவதானமாக தவறில்லாமல் பிடி கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு காலம் என்பதை தங்களுடைய மனதிலே ஓட்டுவிடுகிறார்கள் ஆனால் திருவரகைக் காலம்னு சொன்னால் எல்லாரும் நினைக்கிறது இது வந்து ஒரு தவத்தின் மூலம் நாங்கள் கிறிஸ்து பிறப்புக்கு தயாரிக்க எங்களை தயாரிக்க வேண்டிய காலம் அல்ல ஒரு கலியாட்டத்தின் மூலம் தான் எங்களை தயாரிக்கலாம்னு நினைக்கின்றாங்க முதலாம் நாளிலேருந்து ஆயத்தப்படுத்தவனும் அது செய்யவனும் இது செய்யணும்னு சொல்லி இந்த கிறிஸ்தவனுடைய பண்புகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான விழுமியங்களை மறந்து எவ்வாறு தாங்கள் தங்களை ஆன்மீக ரீதியாக தயார் செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடுகின்றார்கள் எனவே நான் கிறிஸ்தவர்களாக உங்கள் ஒவ்வொருடைய கடமையாக இருக்கின்றது என்னன்னு சொன்னால் இந்த முதலாவது நாளிலே இருந்து ஏதோ ஒரு விதத்திலே செபத்தின் மூலம் தவத்தின் மூலம் கிறிஸ்து பிறப்பு விழாய்க்கு வேண்டும் கிறிஸ்து பிறப்பு விழாவை அன்று அந்த பாலன் குடிலே சென்று அந்த குழந்தையை பார்க்க நாங்கள் ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம் இந்த குழந்தையை பார்ப்பதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தகுதி இல்லாமல் ஏதோ எல்லா விதமான ஆடம்பரங்களையும் செய்து வழி அலங்காரங்களையும் போட்டு உள்ளம் தயாராக இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கிற குழந்தை வந்து அந்த திருச்சுருபம் குழந்தையேஸ்வின் சுருபம் வந்து ஒரு சாதாரண சுருபமாகத்தான் இருக்கும் அது அந்த குழந்தை இந்த உலகிற்கு எதை கொண்டு வர முன்பட்டாரோ அந்த குழந்தையிடமிருந்து நாங்கள் எதை பிற என்று கடவுள் விரும்பினாரோ அது எங்களுக்கு கிடையாது எனவே தான் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஏதாவது இலக்கை எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்து நாங்கள் சபத்தின் மூலமோ ஏதாவது ஒருத்தலின் மூலமாக எங்களை தயார்படுத்தவனும் விசேட விதமாக நாங்கள் ஒரு புதிய ஒரு திருவழிபாட்டு ஆண்டை ஆரம்பிக்கின்றோம் எனவே இந்த ஆண்டை எவ்வாறு நாங்கள் கொண்டு செல்லாமென்று நாங்கள் யோசிக்க வேணும் அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த கிறிஸ்தவுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு இருக்கக்கூடிய அவை என்று அறிந்து நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்ய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த பாவசங்கீதம் என்ற திருவர் சாதனத்தை இந்த நாட்களிலே புறவணும் பெரும்பாலான நாட்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கடைசி நாள் மட்டும் இருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி மட்டும் இருக்கிறது பிறகு சொல்வார்கள் எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை கோவிலுக்கு போனோம் குருவானவரை கே முடியாமல் போய்விட்டது அவரை சந்திக்க முடியாமல் போய்விட்டது ஆகவே எங்களுக்கு பாவ சங்கீதம் என்ற ஒரு திருவிரச்சாந்தே பிற முடியாமல் போய்விட்டதுன்னு சொல்லுகின்றார்கள் கடைசி நாள் மட்டும் இருக்க வேண்டிய தேவையே இல்லை தயார் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுதே எங்களுடைய மனச்சாட்சி எங்களுக்கு சொல்லும் நாங்கள் எங்கே தவறி இருக்கின்றோம் என்னென்ன பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையில் விட்டிருக்கின்றோம் எது எங்களுக்கு மிகவும் பக்தியோடு கிறிஸ்து பிறந்திருக்கின்ற அந்த பாலங்குடிலுக்கு செல்ல தடையாக இருக்கும் என்பதை எங்களுக்கு ஓரளவு உணரக்கூடியாக இருக்கும் எனவே நாங்கள் தயார் செய்து கொண்டு இருக்கின்ற காலப்பகுதியிலே எங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கின்ற பொழுது சென்று ஒரு குருவானவரை சந்தித்து எங்களுடைய பாவங்களுக்காக பாவ சங்கீதம் செய்வது எங்களுடைய கடமையாகும் ஒரு மனம் சரியாக தயார் செய்யப்படுத்தப்படாமல் எவ்வளவுதான் வீட்டையோ அதை சுற்றி இருக்கின்ற சூழலையோ அலங்காரப்படுத்தி மனதிலே நாங்கள் நிம்மதியான ஒரு கிறிஸ்து பிறப்புகளாக கொண்டாட முடியாது சுற்றச்சூழல் மிகவும் ஒல்லியாக இருந்ததுக்கு என்ன கிறிஸ்து பிறப்பு விழா உண்மையான ஒளியை தரணும்னு சொன்னால் அது மனதிலே ஆரம்பிக்கப்படும் இந்த மனதிலே ஆரம்பிப்பதற்கு மனதிலே பாவமற்ற நிலை தவறற்ற நிலை உள்ள ஒரு மனமாக இருக்க வேண்டும் இதற்காகத்தான் நாங்கள் எப்பொழுதுமே இந்த த நாலு வாரங்களும் அயராது க கடினமாக உழைத்து அதன் மூலம் நல்லதொரு தயாரிப்பை எங்களுடைய வா உருவாக்க வேண்டியது எங்களுடைய கடமையாகும் ஆமாம் இதற்காகத்தான் எங்களுடைய பங்குகளிலேயும் விசடவிதமாக பங்கு தந்தையர்கள் பாவ சங்கீத்தின நாளை அவர்கள் ஆயத்தம் செய்து குறைவர்களை அங்கு அழைத்து பங்கு மக்கள் எல்லோரும் இந்த குறிப்பிட்ட நாளிலே வந்து நல்லதொரு பாவ சங்கீத்திரம் செய்து கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி ஞாபகப்படுத்துவதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் ஆகவே அந்த விதத்தில் நாங்கள் எல்லோரும் ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் நீங்கள் இன்னும்பொன்று சொன்னீர்கள் இந்த தவக்காலம் என்று சொல்லும் பொழுதும் அதே போன்று ஆண்டவனுடைய திருவருகை காலம் என்று சொல்லும் பொழுதும் ஆயத்தப்படுத்தும் காலம் என்று தவக்காலம் என்று சொல்லும் பொழுது துக்கத்தோடு நாம் எங்களுடைய வாழ்க்கையை ஆயத்தம் செய்கின்றோம் அதேபோன்று திருவருகை காலம் என்று சொல்லும் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக எங்களுடைய கிறிஸ்தனுடைய பிரபின் வருகைக்காக ஆயத்தம் செய்யும் ஒரு குறிக்கப்பட்ட காலமாக இருக்கின்றது என்பது நாம் எல்லோரும் அறிந்த உண்மை ஆகவே எல்லோரும் மகிழ்ச்சியாக இறைவனுடைய வருகைக்காக நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று இந்த தவக்காலம் குறித்து நிற்கின்றது நல்லது ஆயிரவர்களே இன்று நாங்கள் எத்தனையோ விடயங்களை திருவருகை காலத்தை பற்றி இந்த செவியிலே நாங்கள் கதைத்தோம் விதமாக நீங்கள் உங்களுடைய பல்வேறுபட்ட வேலை பழுவின் மத்தியிலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கலையத்திற்கு வருகையை தந்து உங்களுடைய பல்வேறுபட்ட அறிவுரைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக இந்த வேபும் டிவி கலையகத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் நாங்கள் சொல்லும் இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால் இறைவனாம் ஜேசுவின் இவ்விலக வருகை முதலாம் பகுதி முடிவு முடிவு பெற்றது அதனுடைய இரண்டாவது பகுதி இன்னும் சில நாட்களிலே நாங்கள் தொடங்குவோம் ஆகவே அந்த செய்தியிலும் நீங்கள் பங்கு பெற்றும் கிறிஸ்மஸ் பெருவிழாவை பற்றிய நிறைவான அறிவை பெற்றுக்கொள்வீர்கள் என்பது எங்களுடைய எண்ணம் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் ஒன்றுபட்ட கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்